ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்த பிக்கள் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வெள்ளரிக்காய் பீட்ரூட் இது ரெண்டும் வச்சு தான் பிக்கள் ரெசிபி பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இந்த பிக்கள் ரெசிபி இப்போ பாருங்கள் வெஜிடபிள்ஸ் நம்ம வந்து எப்படி கட் பண்ணி வச்சுருக்கோன்னு பார்க்கலாம் இந்த பாருங்கள் வெள்ளரிக்காய் இது வந்து இந்த மாதிரி ஸ்லைஸாக வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க சேம்பா பச்சை மிளகாய் வந்து சென்டரில் வந்து லைட்டாக கீறி இந்த மாதிரி எடுத்துக்கலாம் பீட்ரூட்டும் இந்த மாதிரி தான் ஸ்லைஸாக கட் பண்ணிடலாம் கொஞ்சம் நீளமாக கட் பண்ணி வச்சிருவோம் பச்சை மிளகாயும் சென்டரில் கீறி இந்த மாதிரி எடுத்து வச்சிடலாம் அப்புறமா வினீகர் தேவைப்படும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பீட்ரூட் வச்சு பிக்கல் ரெசிபி பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் பீட்ரூட்டும் பச்சை மிளகையும் எடுத்து வச்சாச்சு இது வந்து பண்ணி வைக்கிறதுக்கு நான் வந்து ஒரு கிளாஸ் பாட்டில் தான் எடுத்திருக்கேன் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஹனி வாங்குவோம் இல்லையா அந்த பாட்டில் தான் அந்த மாதிரி பாட்டில்ஸ் இருந்தால் நம்ம வந்து பிக்கிள் போட்டு வைக்க ஈஸியாக இருக்கும் பிளாஸ்டிக் நம்ம எடுக்காண்டாம் இப்போ வந்து கல்லுப்பு தான் எடுக்கிறேன் உங்கள்கிட்ட வந்து கல்லுப்பு இல்லாட்டி ஆட்னரி உப்பு நீங்கள் எடுத்துக்கோங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இப்போ வந்து கல்லூப்பு ஆட் பண்ணியாச்சு இதில் வந்து அரை பாட்டிலில் அரை பாட்டில் வந்து தண்ணி விட்டுருவோம் நம்ம நார்மல் வாட்டர் விட்டால் போதும் பாருங்கள் உப்பு கூட தண்ணியும் ஆட் பண்ணியாச்சு தண்ணி வந்து நம்ம அந்த பாட்டிலோட ஹாஃப் பாட்டில் தண்ணி விட்டால் போதும் இப்போ பாருங்கள் இதை வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணி நல்ல ஒன்று குலுக்கி கொடுத்துடலாம் இதை வந்து க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி குலுக்கி கொடுத்துர்லாம் நல்லா குலுக்கி இந்த மாதிரி வச்சிடலாம் இந்த வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம பீட்ரூட்டும் தான் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி பல வெஜிடபிள்ஸ் வச்சு இந்த மாதிரி பிக்கல் பண்ணலாம் இப்போ பாருங்கள் அடுத்து வந்து நம்ம பீட்ரூட் ஆட் பண்ணிடுவோம் இந்த மாதிரி உள்ளே எடுத்து போட்டுடலாம் இது வந்து நம்ம வந்து ரைஸுக்கு சப்பாத்தி இந்த மாதிரி எல்லாம் எடுக்கும்போது இதுவும் எடுத்தால் போதும் நல்லா இருக்கும் இப்போ வந்து வினீகர் இதில் விட்டுடலாம் பீட்ரூட் போட்டாச்சு அடுத்த வந்து அடுத்த ஹாஃப் இருக்குல்ல அதில் வந்து நம்ம வினீகர் சேர்த்துடலாம் அப்போ தான் புளிப்பூ எல்லாம் கூட சேரும்போது நமக்கு வந்து நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் இந்த பிக்கில் இப்போ பாருங்கள் வினீகர் சேர்த்தாச்சு ஃபஸ்ட்டு ஹாஃப் நம்ம வாட்டரை சேர்த்தோம் அடுத்தது பீட்ரூட் போட்டுட்டு வினீகரும் சேர்த்தாச்சு லாஸ்ட் நம்ம ஆட் பண்ண போகிறது வந்து பச்சை மிளகாய் இந்த மாதிரி பச்சை மிளகாய் வந்து லாஸ்ட் ஆட் பண்ணிடுவோம் இந்த மாதிரி போட்டுரலாம் போட்டு நம்ம வந்து கிளாஸ் பாட்டிலில் வந்து மூடிடலாம் இப்போ இவ்வளோ தான் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த பீட்ரூட் பிக்கிள் இதை வந்து இப்போ லாஸ்ட்டு வந்து க்ளோஸ் பண்ணி ஷேக் பண்ணி வச்சிடலாம் இந்த மாதிரி குலுக்கி நம்ம வந்து வச்சிடலாம் இதை வந்து த்ரீ டேஸுக்கு அப்புறம் எடுத்தால் போதும் இந்த பிக்கல் ரெசிபி செய்து வச்சோம்னா நம்ம வந்து த்ரீ டேஸுக்கு அப்புறம் எடுத்தால் நல்ல புளி எருவு எல்லாமே மிக்ஸ் ஆகி நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ வந்து வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன் வெள்ளரிக்காயும் சேம் அதே பாட்டில் தான் ஹனி பாட்டில் நான் வந்து வச்சுருக்கேங்க அந்த பாட்டில் தான் எடுத்திருக்கேன் அதில் பரலுப்பு போட வேண்டியது தான் கல்லுப்பு உங்கள்கிட்ட கல்லுப்பு இல்லாட்டி நீங்கள் வந்து ஆட்னரிப்பை எடுத்துக்கலாம் பாருங்கள் கல்லுப்பு போட்டாச்சு நெக்ஸ்ட்டு வந்து அதோடைய ஹாஃப் பாட்டிலுடைய ஹாஃப் தண்ணி சேம் நம்ம வந்து பீட்ரூட்டுக்கு எப்படி பண்ணோமோ அது மாதிரி தான் ஹாஃப் வந்து தண்ணி எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து ஷேக் பண்ணோம் நல்லா வந்து குலுக்கி வச்சிடலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி நல்லா குலுக்கி எடுத்துடலாம் இது வந்து பண்ணி வச்சாச்சுன்னா நமக்கு வந்து ரைஸுக்கு எல்லாத்துக்கும் நம்ம வந்து எடுத்துகிட்டு போக ஈஸியாக இருக்கும் கொடுத்து விடுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இது வந்து டைமும் ஆகாது பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆட் பண்ண போகிறது வந்து வெள்ளரிக்காய் தான் வெள்ளரிக்காய் ஆட் பண்ணிடலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து போட்டுடலாம் போட்டு நெக்ஸ்ட்டு வந்து என்னது வினீகரை வந்து ஆட் பண்ண வேண்டியது தான் இப்போ பாருங்கள் அடுத்த ஹாஃப் வந்து வினீகர் ஆட் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணி லாஸ்ட்டு வந்து பச்சை மிளகாயும் ஆட் பண்ண வேண்டிய பாருங்கள் வினிகர் ஆட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து பச்சை மிளகாய் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையே அதை வந்து லாஸ்ட்டு இந்த மாதிரி சென்டரில் கீறி பச்சை மிளகாய் வந்து வச்சிடணும் அதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போது ஆட் பண்ணி நல்ல பாட்டிலை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு குலுக்கி வச்சிட வேண்டியது தான் நல்ல இந்த மாதிரி குலுக்கி எடுத்துடலாம் இது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து இந்த பிக்கிள் பண்ணி மூணாமத்து நாள் நம்ம வந்து யூஸ் பண்ண தொடங்கிடலாம் த்ரீ டேஸ் அப்படி வச்சுக்கோங்க தேர்ட் டே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பரான டேஸ்டியான பீட்ரூட்டும் வரும் வெள்ளரிக்காய் வச்சுள்ள பிக்கல் ரெடி ஆகிடுச்சு இது வந்து நம்ம வந்து ரைஸுக்கு சப்பாத்திக்கு நானுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு வேறு ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன் பாய் தேங்க்யூ